கர்நாடக ஆளுநரை எடியூரப்பா இன்று சந்திக்க உள்ளார். ஆட்சி அமைக்க உரிமை கோருவதோடு இன்றே பதவியேற்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தேவப்பிரியன் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். தேவப்பிரியன், இன்றே கர்நாடக ஆளுநரை சந்திக்க இருக்கக்கூடிய எடியூரப்பா ஆட்சி அமைப்பதற்காக உரிமையும் கோர இருக்கிறார். அது குறித்த விவரங்கள் என்ன? இன்றைக்கு நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்கும்? காயத்ரி, கடந்த செவ்வாய்க்கிழமையன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் குமாரசாமி அரசு தலைமையிலான கொண்டு வந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தோல்வியடைந்த நிலையில் தற்போது ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கட்சி என்ற அடிப்படையில் ஆட்சி அமைப்பதற்கு பாஜகவுடைய சட்டமன்ற குழு தலைவரும் எதிர்கட்சி தலைவருமாக இருந்த எடியூரப்பா தற்போது ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார். அதற்காக நேரம் என்பது 10 மணிக்கு அவகாசம் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 மணிக்கு நேரம் ஏற்கனவே ஆளுநர் வஜுபாய் வாலா ஏற்கனவே நேரம் ஒதுக்கியிருக்கிறார். அதன்படி இந்த சந்திப்பு இன்னும் சற்று நேரத்தில் ஒரு சில நிமிடங்களில் தொடங்கும். அதற்கான ஒப்புதலும் பெறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த தாமதம், கடந்த செவ்வாய்க்கிழமையே அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வி அடைந்திருந்தாலும் கூட கடந்த 4 நாட்களாக நிலவி வந்த தாமதத்திற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், சட்டமன்ற குழு உறுப்பினர்கள் ஒரு பக்கம் ஏற்கனவே எடியூரப்பாவை சட்டமன்ற குழு தலைவராகவும் முதலமைச்சராகவும் தேர்ந்தெடுத்த நிலையில் அதில் தேசிய தலைவர்கள் பாஜகவுடைய மேலிடம் ஒப்புதல் தருவதற்காக சற்று காலதாமதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் இன்று அதற்கான முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு பாஜக தலைமையிடமிருந்து ஒப்புதல் கிடைத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து இன்று உடனடியாக அவர் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கூறுவார். பிற்பகல் 12:30 மணிக்கு அவர் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்க வாய்ப்பிருக்கிறது. அது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகவில்லை என்றால் கூட, ஏற்கனவே அவர் கடந்த 2018 மே மாதம் நடைபெற்ற தேர்தலின் போது அவர் மட்டும்தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். அதற்கு பிறகுதான் சட்டமன்ற உறுப்பினர்களில் இருந்து அமைச்சர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். ஆனால் அது பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத சூழ்நிலையில் அவர் ராஜினாமா செய்ய நேர்ந்தது. இந்த நிலையிலும் அதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். முதலில் அவர் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வார். அதற்கு பிறகு அமைச்சரவை பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்ளும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பட்டியலும் தயாரிக்கப்படுகிறது. இதில் மிக முக்கியமான சிக்கல் என்னவென்றால், காங்கிரஸிலிருந்து அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினராக விலகியிருப்பவர்களுக்கு இன்னும் தகுதி நீக்கம் என்பது 14 பேருக்கு இன்னும் தகுதி நீக்கம் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அவர்கள் ராஜினாமா கடிதங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அவருடைய நிலை என்ன என்பதும் மிக முக்கியமான கேள்வி என்றால், அவர்களுக்கும் பல்வேறு வாக்குறுதிகளை சிலர் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு என்ன விதமான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தகுதி நீக்கத்தின் மீது சபாநாயகர் நடவடிக்கை எடுத்தால் அதில் ஏதாவது சிக்கல் ஏற்படுமா என்பதை அறிந்து கொள்வதற்காக ஏற்கனவே பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநரிடம் சந்திப்பதற்கு முன்னதாகவே அவர்கள் சபாநாயகரை விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். அதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்பது ஒரு புறம். இன்னொன்று, அவர்களை எவ்வாறு தங்கள் பக்கம் கட்சிக்கு கொண்டு வருவது என்றால், காங்கிரஸ் கட்சி இடமில்லை என்று கர்நாடக காங்கிரஸ் தலைவர் தினேஷ் குண்டுராவ் தெளிவுபடாத கூறியிருந்தார். இந்த நிலையில் அவர்களுடைய அடுத்த பங்களிப்பு நகர்வு எப்படி இருக்கும், அவர்களுடைய நடவடிக்கை, அவர்களுடைய விதிமீறல் மீது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை என்பது மிக முக்கியமானது. இந்த நிலையில் முதலமைச்சராக இன்று எடியூரப்பா பதவியேற்றுக் கொள்ளும் பட்சத்தில் அது தொடர்பான சிக்கல்களும் மேலிட வாய்ப்பிருக்கிறது. அதற்கு பிறகுதான் அமைச்சரவை பட்டியல் மேலிடத்துடைய ஒப்புதலோடு பெறப்படும். காயத்ரி, கர்நாடக ஆளுநர் வஜுபாய் வாலாவை எடியூரப்பா சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். இதைத் தொடர்ந்து இன்றே அவர் பதவி ஏற்கக்கூடும் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் கர்நாடக அரசியலில் ஏற்படக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள் குறித்த விவரங்களுக்காக நாம் மீண்டும் இணையலாம். தேவப்பிரியன், தற்போதைய தகவல்களுக்காக நன்றி. கார்கில் போரின் 20ஆம் ஆண்டு வெற்றி